திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி மோகன், முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், பானகம், இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் மணி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அடுத்துள்ள எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அதிமுக மாவட்ட செயலரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் தினக்கூலி தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விடுத்தனர். இந்நிகழ்வில் சர்க்கரை ஆலை தலைவர் கானூர் பாலசுந்தரம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மயிலாடுதுறையில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், நகர செயலாளர் எஸ் செந்தமிழன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே பாலாற்று மேம்பாலத்தில் பல இடங்களில் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். செவிலிமேடு பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலம் உள்ளது. இப்பாலத்தின் வழியாக திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கான பேருந்துகளும் கனரக வாகனங்களும் அதிகமாக சென்று வருகின்றன. இந்நிலையில் பாலத்தின் இணைப்பு பகுதியில் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சேதமடைந்த மேம்பாலத்தை சீர் செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கிழக்காட்டூர் பகுதியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலருமான வி சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், பானகம், இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் மைத்திலி திருநாவுக்கரசு உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆன்லைன் முன்பதிவு திடீரென்று நிறுத்தப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திம்மாவரம் கிராமத்தில் கடந்த 7 நாட்களுக்கு முன்பாக அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென்று ஆன்லைன் முன்பதிவு நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் விவசாயிகளிடம் தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி அருகே குடும்ப தகராறில் புதுப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசகுமார் என்பவருக்கும் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த மகேஸ்வரி என்பவருக்கும் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாய் வீட்டிற்கு மகேஸ்வரியும் கணவரும் சென்றனர். பின்னர் மகேஸ்வரியின் கணவர் பணியின் காரணமாக சென்னைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டிலிருந்த மகேஸ்வரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவாரூர் அருகே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தை திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. குடவாசல் அரசு பள்ளியின் விளையாட்டு மைதானத்தை கடந்த அதிமுக அரசு தூய்மையான முறையில் பராமரித்து வந்தது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அரசு அதிகாரிகள் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தை முறையாக பராமரிக்காததால் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி அருகே 9 கிலோ கஞ்சாவை கடத்திச் சென்ற 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜக்காரப்பள்ளி பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழிய 2 சக்கர வாகனங்களில் வந்த 4 இளைஞர்களை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது 135,000 ரூபாய் மதிப்பிலான 9 கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக கிருஷ்ணகிரி ரயில்வே காலனியைச் சேர்ந்த பெரியண்ணன், கள்ளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த முருகன் உள்ளிட்ட 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து கஞ்சா மற்றும் 3 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கள்ளச்சாராய தயாரிப்பில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாகன சோதனையில் ஈடுபட்ட ஏற்காடு காவல்துறையினர் திமுக கொடி கட்டி வந்த காரை சோதனையிட்டு அதிலிருந்த 10 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். காரில் இருந்த எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த திமுக பிரமுகர் முஸ்தபா, அவரது மனைவி மும்தாஜ் மற்றும் காளியம்மாள் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவர்கள் கொடுத்த தகவலில் இருளங்காடு பகுதியில் சாராயம் காய்ச்ச வைத்திருந்த 1,500 லிட்டர் ஊரலையும் அளித்தனர். நெல்லையில் நேற்று திடீர் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர், கொக்கிரகுளம், நெல்லை சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நெல்லையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி அருகே தனியார் பழைய இரும்பு குடோனில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. சாத்தான்குளம் பகுதியில் உள்ள அகமது அலி என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு குடோனில் எதிர்பாராத விதமாக திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. மழமளவென்று தீ பற்றியதால் ஏராளமான பழைய பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தகவலறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது.